ரிப்போர்ட். தொடரில் நரிக்குறோன் என்கின்ற குருவிக்கரையின மக்களை பழங்குடியினர் பட்டியலில் இணைக்க வேண்டும் என்பதற்காக வருகின்ற 25ஆம் தேதி புதன்கிழமை காலை 9 மணியிலிருந்து ஆரம்பித்து மாலை 5 மணி வரை தமிழகத்தில் இருக்கின்ற நரிக்குறோ சமூக மக்கள் ஒன்று திரண்டு சென்னை சேப்பாக்கம் அரசினர் விருந்தினர் மாளிகை முன்பு மாபெரும் உண்ணாவிரதம் நடைபெறும் என்பது தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உண்ணாவிரதமானது முந்தைய காங்கிரஸ் அரசு நரிக்குறவர்களை பழங்குடியினர் பட்டியலில் இணைப்பதற்காக முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுடைய தலைமையிலே நடைபெற்ற அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக ஒப்புதலுடைய அமெண்ட்மெண்ட் பில்லு 160/2013 அந்த பில்லை அறிமுகப்படுத்த அன்றைய பழங்குடி நலத்துறை அமைச்சர் சந்திரகிஷோர் அவர்கள் நரிக்குறவர்களை பழங்குடியினர் பட்டியலில் இணைக்கலாம் என்று 2014 பாராளுமன்றத்தில் அலுவல் பணிகள்லாம் முடிந்து அந்த பாராளுமன்ற எம்பிகளுக்கெல்லாம் சர்க்குலேஷன் அனுப்பி பில் பாஸ்டுன்னு பண்ண பில்லு இதுவரை கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. இன்றைய அரசாங்கம் ஆளுகின்ற மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் அவருடைய அமைச்சரவையில் 2016 முடங்கி கிடந்த பில்லை மறுபடியும் எடுத்து 2016 பிரதமருடைய அமைச்சரவையில் நரிக்குறோன் என்ற குருவிக்கரையின மக்களை செட்டில் ட்ரைப் எஸ்டி பட்டியலில் இணைக்கலாம் என்ற தீர்மானம் கொண்டு வந்து ஒப்புதல் அளித்தது. அதனுடைய அமெண்ட்மெண்ட் பில்லு 325/2016 அதை வச்சாங்க. அதுக்கு பிறகு 2017 பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மத்திய பழங்குடி நலத்துறை அமைச்சர் ஜவுளவரம் அவர்கள் பல்வேறு நடைமுறைகளை ஆராய்ந்து அலுவல் பணிகள்லாம் முடிந்து 2017 பாராளுமன்றத்தில் அறிமுகம் செய்யப்பட்டு அனைத்து எம்பிகளுக்கும் 10 ஏப்ரல் 2017 அனைத்து எம்பிகளுக்கும் வினா சுற்றறிக்கை கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு 5வது பாராளுமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பில்லு வந்ததுக்கு பிறகு இப்பொழுது நாங்கள் நடத்துகின்ற உண்ணாவிரதத்தினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், முந்தைய அரசாங்கம் எங்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பதற்கு பல்வேறு நடவடிக்கை எடுத்தும் கூட அன்றைய அமைச்சர் மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சர் ஐயா வாசன் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றும் தருணத்தில் தெலுங்கானா பிரச்சனை என்று காரணம் காட்டி பில் பெண்டிங்கில் வைக்கப்பட்டது. அந்த பெண்டிங்குடைய ரிப்போர்ட் அமெண்ட்மெண்ட் பில்லு 2013 இந்த பில்லு பெண்டிங்கில் வச்சுட்டாங்க. அதே போல இப்போ நடைபெறுகின்ற அரசாங்கம் கடைசி ஆண்டு தருணத்தில் வந்துவிட்டது.
இவர்களும் ஏதோ பெண்டிங்கில் போட்டு விடுகிறார்களோ, அப்படி இருந்தால் என்ன செய்வது என்ற காரணத்தினால் இந்த உண்ணாவிரதத்தை தொடங்குகிறோம். மத்திய மாநில அரசு கவனத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டும். மாநில அரசு அழுத்தம் கொடுக்கவில்லை என்பதில் எங்களுக்கு ஆதாரம் இருக்கிறது. ஏதோ சொன்னோம், கடிதம் எழுதினோம் என்று இல்லாமல் இந்த சமூகம் சுதந்திரம் அடைந்து 71 வருஷம் ஆச்சு, அப்படிதானே சார்? 71 ஆண்டு காலமாக ஒவ்வொரு வகையிலையும் ஒவ்வொரு சமுதாயம் ஏதோ ஒரு வகையில் முன்னுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க, ஆனால் கைவிட்டுட்டாங்க எங்களை. எங்களோட நரிக்கிறவர்களை வந்து மத்தியிலையும் சரி மாநிலத்திலும் சரி, எங்களுடைய கல்வி பின்தங்கப்பட்டிருக்கிறது, எங்களுடைய பொருளாதாரம் ஜீரோவில் இருக்கு, நரிக்கிறவர்களுடைய பொருளாதாரம் ஜீரோவில் இருக்கு, அவங்களோட வாழ்வாதாரம் கேள்விக்குறியா இருக்கு. இந்திய தேசத்தில் சுதந்திரத்திற்கு முன்பு சுதந்திரமாக இருந்த ஒரு சமுதாயம், கிடைச்சா கஞ்சி தண்ணி கிடைக்கலன்னா குளா தண்ணி வாழ்ந்த சமுதாயம், எங்களுக்கு சொத்து பத்து சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லாத ஒரு சமுதாயம். அரசாங்கம் 1947 பிறகு வீடு வாசல் காடு நிலமெல்லாம் தருவதாக, பதவிகள் தருவதாக ஆசை வார்த்தை காட்டி 20 அம்ச திட்டத்தில் நரிக்கிறவர்கள் வேட்டையாடக்கூடாது, உங்களுக்கு தேவையானதை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அந்த வாக்குறுதியை நம்பி நாங்கள் வேட்டையாடுற தொழிலெல்லாம் கைவிட்டு அரசாங்கத்தை நம்பி வந்து கடைசி எங்களோட நிலை என்னங்கிறது நீங்கள் பத்திரிகையாளர்கள்லாம் உங்களுக்கு தெரியும். பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கோம், தெருவோரமாக இருக்கோம், பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கோம், தெருவோரமாக இருக்கோம். ஒரு பக்கம் தேர் எடுத்து விற்கிறாங்க, ஒரு பக்கம் வேட்டை தொழிலை விட்டு பாசி மணி தொழில் விழுத்து பிழைக்கிறாங்க. இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா பழைய இரும்பை பொறுக்கி விற்கிறாங்க, பழைய பேப்பரை பொறுக்கி விற்கிறாங்க, சென்னை வாசிகள்லாம் பழைய பிளாஸ்டிக்லாம் எடுத்து விற்கிறாங்க. ஒரு பக்கம் எலி பிடிக்கிறாங்க விவசாயிகளுடைய, தஞ்சாவூர் சைடில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுடைய இது வந்து கரண்டில் மாட்டாத எலியெல்லாம் எங்கள் மக்கள் கிட்டி வச்சு எலி பிடிக்கிறாங்க, எலிக்கு 5 ரூபா 3 ரூபான்னு காசு கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அன்றாட காட்சிக்கு தான் சரியாக இருக்கும், எதுவும் நிரந்தர வாழ்க்கையில் நிறைய பேர் கிட்டி பிடிக்க போய் செத்துருக்காங்க, பாம்பு கடிச்சு விவசாயிகள் சொல்லுவாங்க, அவ்வளோ போய் செத்துருக்காங்க, எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ சரி வாழ்வாதாரமே இல்லைன்னு வேட்டாட போகிறோம், போகிற இடத்துல பாரஸ்காரங்க பிடிச்சி வழக்கு போடுறாங்க, வேற என்ன தொழில் தான் செய்கிறது, தொழிலில் எந்த முன்னேற்றமும் இல்லை. சொல்லுங்க சார். மத்திய மாநில அரசுக்கு வைக்கப்பட்ட கோரிக்கை நடைபெறுகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நீங்கள் உங்களுடைய அவங்களோட அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட பில் நடைமுறைக்கு வந்து மசோதா நிறைவேறணும். இந்த பாராளுமன்றத்தில் நரிக்குறவன் என்கிற குருவிக்கராயின மக்களை பழங்குடியினர் பட்டியலில் ஷெட்யூல் ட்ரைப் எஸ்டி பட்டியலில் சேர்க்கிறதுக்குண்டான மசோதா நிறைவேற வேண்டும் என்ற நிறைவேற வேண்டும் என்பதற்காகத்தான் வருகின்ற 25ஆம் தேதி நாங்கள் உண்ணாவிரதம் இருக்கிறோம். ஏற்கனவே பாரத பிரதமர் கவனத்தை ஈர்க்கும் வகையில் டெல்லியில் நாங்கள் எல்லாம் சென்று ஜந்தர் மந்திரில் உண்ணாவிரதம் இருந்திருக்கின்றோம், தொடர்ச்சியாக போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம், தொடர்ச்சியாக ஆளுகின்ற மத்திய அமைச்சர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். மரியாதைக்குரிய நம்மளுடைய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை பல முறை சந்தித்திருக்கின்றேன், 20 முறை சந்தித்திருக்கின்றேன், 20 முறை கடிதம் கொடுத்திருக்கின்றேன். இந்த கோரிக்கையை நீங்கள் இந்த மசோதாவை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் தமிழ்நாட்டு அமைச்சர் என்ற முறையில் நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று. அது மட்டும் இல்லாமல் இந்த துறையினுடைய மத்திய அமைச்சர், பழங்குடி நலத்துறையினுடைய மத்திய அமைச்சர் ஜவல் ஓரம் அவர்களை 6 முறை டெல்லியில் அவர் மனையில் சந்தித்திருக்கின்றேன். 6 முறையும் இந்த மசோதா வந்துடும் வந்துடும் சொல்லி கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஆனால் அரசு காலாவதியாக வேண்டிய சூழல் இருக்கு, இன்னும் நிறைவேற்றவில்லையே என்ற ஆதங்கம் எங்களுக்கு இருக்கின்றது. கடைசியில் சொல்கிறார்கள், பாராளுமன்றத்தினுடைய விவகாரத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஆனந்தகுமார் அவர்களை நீங்கள் பார்த்தீர்களா என்று சொன்னார்கள். பாராளுமன்றத்தில் சென்று பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் ஆனந்தகுமார் அவர்களை சந்தித்திருக்கின்றேன், பெங்களூரில் இருக்கின்ற அவருடைய மனையில் சென்று 2 முறை சந்தித்திருக்கின்றேன்.